முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய மக்களவை உறுப்பினரும் பாமக இளைஞரணி தலைவருமான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை, மின்னல் வேகத்தில் தற்போது பரவி வரும் வைரஸ் சிறப்பு மருத்துவமனைகள் அமைக்க வேண்டும். உலக அளவிலும் இந்திய அளவிலும் தற்போது பரவி வரும் இந்த வைரஸ் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். இந்த வைரஸ் தற்போது இது பரவக்கூடிய வேகத்தை அதிகரித்துள்ளது. தற்போது வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட போது இருந்ததை விட உலக அளவில் 17 மடங்கு வேகத்திலும் இந்திய அளவில் 45 மடங்கு வேகத்திலும் பரவ தொடங்கியுள்ள நிலையில், அதன் பரவலை தடுக்க மத்திய மாநில அரசுகளும் பொதுமக்களும் இணைந்து போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. சீனாவின் ஊகான் மாநிலத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 31 இந்த வைரஸ் தாக்குதல் கண்டறியப்பட்டது. வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,00,000 மார்ச் 6 தொட்டது. அதாவது 67 வைரஸ் தொற்று 1,00,000 அதிகரித்தது. அடுத்த 11 இது 2,00,000, அடுத்த 4 3,00,000 அதிகரித்தது. நேற்று நிலவரப்படி 3,73,548 இருந்த வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது அடுத்த 3 400,000 கடந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வைரஸ் பாதிப்பு 3,00,000 கடந்த போது அதன் வேகம் 17 அதிகரித்திருந்தது. இன்று 4,00,000 கடக்கும் போது அதனுடைய வேகம் 22 அதிகரிக்கும். இந்த வேகத்தை கண்டு உலகம் அதிர்ச்சி அடைந்துள்ளது. இந்தியாவில் தொடக்க காலகட்டத்தில் தற்போது இந்த வைரஸ் பாதிப்பு குறைவாகவே இருந்தது. நாட்டின் முதல் வைரஸ் பாதிப்பு ஜனவரி 30 கண்டறியப்பட்டது. வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 45 பிறகு மார்ச் 14 100 தொட்டது. இது அடுத்த 5 200 அடுத்த 2 அதாவது மார்ச் 21 300 மார்ச் 23 400 உயர்ந்தது. அடுத்த ஒரே நாளில், அதாவது இன்று, வைரஸ் 500 கடந்துள்ளது. இதன் மூலம் இந்த வைரஸ் பரவக்கூடிய வேகம் 45 அதிகரித்துள்ளது. இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தையும் குறிப்பிட்டதன் நோக்கம், வைரஸ் பரவும் வேகத்தை மத்திய மாநில அரசுகள் உணர்ந்து கொண்டு அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுதான். இந்தியாவில் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 500 கடந்துள்ள நிலையில்தான் தமிழகத்தில் வைரஸ் பாதிப்பை தடுக்க 144 தட ஆணையை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. வைரஸ் பரவலை தடுக்க ஊரடங்கு உத்தரவு தான் ஒரே தீர்வு என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்திய நிலையில் அரசு 144 தட ஆணையை பிறப்பித்துள்ளது. வைரஸ் பரவலை தடுக்க இந்த நடவடிக்கை போதுமானதல்ல என்பதுதான் மீண்டும் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடாகும். அதற்கு நேற்றைய நிகழ்வுதான் உதாரணம். தமிழ்நாட்டில் நேற்று வரை மொத்தம் 9 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நேற்று மேலும் 3 வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களில் 2 லண்டனில் இருந்து வந்தவர்கள் என்றும், மதுரையைச் சேர்ந்த 3 நபர் வெளிநாடுகள் எதற்கும் சென்றதில்லை என்றும், அவர் உறவினர்களோ நண்பர்களோ வைரஸ் பாதிக்கப்படவில்லை, ஆனாலும் அவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பதன் மூலம் தமிழகத்தில் கொரோனா சமூக பரவல் தொடங்கிவிட்டதா என்று ஐயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது ஆபத்தின் அறிகுறியாகும். இத்தகைய சூழலை சமாளிக்க வேண்டுமானால் அதற்கு 144 தடை மட்டும் போதுமானதல்ல, மாறாக பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வருவதை தடுக்கும் ஊரடங்கின் மூலம் இன்றைய நிலையை சமாளிக்க முடியும். இதனை உணர்ந்து தமிழக அரசு அதன் உத்திகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். மற்றொரு புறம், வைரஸால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர். இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்களில் எவருக்கேனும் தொற்று இருக்கக்கூடும். அவர்கள் கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களுடன் நெருங்கி பழகுவதன் மூலம் வைரஸை பரப்புவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இதனை தடுக்க அவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியதன் தேவையை குறித்து தண்டோரா, காவல்துறை, ஒளிபெருக்கி உள்ளிட்ட பொது அறிவிப்பு முறைகளின் மூலம் விளக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கிராமத்தில் இருந்து மராட்டியம், கேரளம், கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் சென்று பணியாற்றி வந்த மக்கள் மீண்டும் சொந்த ஊர் திரும்பியுள்ளனர். அவர்களுக்கு நோய் பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே அவர்களுக்கு நோய் பரவல் குறித்த விழிப்புணர்வு காட்டி சுய தனிமைப்படுத்தலை கடைபிடிக்க அதிகாரிகள் அறிவுறுத்த வேண்டும். உலக சுகாதார நிறுவனம் கூறியிருப்பதைப் போல வைரஸ் அறிகுறி உள்ளவர்களைப் போல தனிமைப்படுத்துதல், சமூக இடைவெளியை ஏற்படுத்துதல், ஊரடங்கை நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தற்காப்பு நடவடிக்கைகள் தான் தமிழகத்தில் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை 12 உயர்ந்திருப்பதுடன் இனிவரும் நாட்களில் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிப்பதற்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த வேண்டும். சீனாவில் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களை தனி மருத்துவமனைகளில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டதன் மூலம்தான் நோய் பரவலை தடுக்க முடிந்தது. தமிழ்நாட்டிலும் நோய் பரவலை தடுக்கும் வகையில் வைரஸ் நோயாளிகளுக்கு தனி மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். சென்னையில் வைரஸ் சிகிச்சைக்கென வசதிகளுடன் தனி மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதேபோல் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வைரஸால் சிறப்பு மருத்துவமனைகள் அமைக்கப்பட வேண்டும். அது மட்டுமின்றி மாவட்ட மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட அனைத்து மருத்துவ பணியாளர்களும் முகக்கவசம் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு கருவிகளையும் அரசு வழங்க வேண்டும். வைரஸை தடுக்க மத்திய மாநில அரசுகள் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைக்க வேண்டும். அதன் மூலம் வைரஸ் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய மக்களவை உறுப்பினருமான பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்.